எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாங்கள் சஜித்துடன் இணையவில்லை, சுதர்ஷினி சனாது பிள்ளை. தனுஷ்கு குணத்திலக்கவை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மின்னல் தாக்கி ஒருவர் மரணம், மூவர் படுகாயம். இன்றும் பலத்த மழைக்கு வாய்ப்பு. வர்த்தக துறைமுகமாக தரம் உயர்த்தப்படும் காங்கிசன் துறை துறைமுகம். வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பம். பெண் சிவில் செயற்பாட்டாளர்கள் பெண் போலீசார் மீதான தாக்குதல், பாரபட்சமின்றி தண்டனை வழங்குங்கள், பிரதான எதிர்க்கட்சி தெரிவிப்பு. தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பதற்கு தயார், பேராயர் அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் உள்ள தடைகள் என்ன, விளக்கம் கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு பெப்ரல் கடிதம். ஊடகவியலாளர்களிடம் கோபமடைந்த மகிந்த. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு காணப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டின் விவசாயம் மற்றும் கடற்றொழி நடவடிக்கைகளுக்காக சீனா எரிபொருளை வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய விவசாயம் மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக 10.6 மில்லியன் லிட்டர் எரிபொருளை வழங்க சீனா இணக்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு வழங்கப்படும் எரிபொருளில் 7.5 மில்லியன் லிட்டர் எரிபொருள் விவசாய நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட உள்ளது. குறித்த எரிபொருள் தொகை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த எரிபொருள் தொகையை நெற்பயிர் செய்கைகளின் போது வழங்க முடியாத போதிலும் அதனை நெல் அறுவடையின் போது வழங்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாய அமைச்சர் தெரிவித்தது. விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ள இந்த எரிபொருள் தொகையானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கைக்கு அமைய சீனாவினால் வழங்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொண்டதாக கூறப்படும் சுயாதீனமாக செயல்படும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி சுயாதீனமாக செயல்படும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் தாங்கள் அந்த கூட்டணியில் இணையவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளி மற்றும் பிரியங்கர ஜாயரத்ன ஆகியோர் அறிவித்துள்ளனர். தாங்கள் தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமான உறுப்பினர்களாகவே செயற்படவிருப்பதாகவும் அவர்கள் அறிவித்தனர். எனினும் அனுர பிரியதர்ஷன் யாப்பா உள்ளிட்ட 4 பேர் சஜித்துடன் இணைந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்கு குணதிலக்கவை காப்பாற்ற முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதி செயலாளர் கிருஷாந்த் கபுவத்து தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் தனுஷ்கு குணதிலக்க தொடர்பான வழக்கு செலவழிக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் நிதி ஒதுக்கீடு இல்லை என அண்மை காலமாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொய்யானவை என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதி செயலாளர் கிருஷாந்த் காப்புவத்து தெரிவித்துள்ளார். தனுஷ்கு குணத்திலக்கவை காப்பாற்ற முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர், அதற்கான தீர்வுகளை அவரிடமிருந்து பின்னர் செய்து கொள்ளலாம் எனவும் அவர் கூறினார். புத்தளம் உடப்பு பகுதியில் நேற்று மாலை மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். உடப்பு ஆறாம் வட்டாரத்தைச் சேர்ந்த 28 வயதான கணபதி கஜித் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். உடப்பு பாரிப்பாடு கடற்கரையோரத்தின் கரைவழி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த நால்வர் இவ்வாறு மின்னல் தாக்கத்திற்கு உள்ளானதாக போலீசார் கூறினர். இதன் போது குறித்த நால்வரையும் அங்கிருந்தவர்கள் உடனடியாக உடப்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போதிலும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் உடப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த மூவரும் மேலதிக சிகிச்சைக்காக சிலாபம் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக உடப்பு போலீசார் கூறினர். நாட்டில் இன்றும் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அந்த வகையில் தென் சபரகமுவ மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகும் எனவும், வடக்கு கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் குறிப்பாக கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகமுவ ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
பிராந்திய கடல் வளையத்தில் இலங்கையை ஒரு பிரதான மையமாக மாற்றுவதையும் இந்தியா மற்றும் இலங்கைக்கும் இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள துறைமுகங்களில் மிக முக்கியமான துறைமுகமான காங்கேசன் துறைமுகத்தை வர்த்தக துறைமுகமாக மேம்படுத்தவும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் இலங்கை இடையே இந்த திட்டம் எக்ஸிம் வங்கியின் 45.27 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தினை செயல்படுத்தும் முகவர் இலங்கை துறைமுக அதிகார சபை ஆகும். இலக்காக இலங்கை துறைமுக அதிகார சபைக்கும் திரைசீலுக்கும் இடையில் கடனுதவி ஒப்பந்தம் 2018 அக்டோபர் 1 கைச்சாத்திடப்பட்டதுடன் டாலர் கடன் வரி ஒப்பந்தம் 2018 ஜனவரி 10 கைச்சாத்திடப்பட்டது. இந்தியாவிலிருந்து நேரடியாக பொருட்கள் போக்குவரத்து நடவடிக்கைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்துவது இதன் மற்றொரு நோக்கமாகும். வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்று காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை இந்த விவாதம் நடைபெற உள்ளதுடன் மாலை 5:30 முதல் 6 வரை ஒத்திவைப்பு விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இம்மாதம் 22 வரை நடைபெற உள்ளதுடன் அன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 23 முதல் டிசம்பர் 8 வரை வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான விவாதம் நடத்தப்பட்டு அன்று பிற்பகல் 3 வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அமைதியான முறையில் எதிர்ப்பினை தெரிவித்து பாதயாத்திரை மேற்கொண்ட 2 சிவில் செயற்பாட்டாளர்களின் போராட்டத்திற்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அவர்களை கைது செய்தமை அவர்களின் அடிப்படை மனித உரிமை மீறும் செயற்பாடாகும். மேலும் இதன்போது 2 கான்ஸ்டபிள்கள் மீது அங்கிருந்த போலீஸ் உயரதிகாரி ஒருவர் அவர்கள் இருவரின் கழுத்தை பிடித்து தள்ளும் செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் மேற்கொண்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிக்கு பாரபட்சமின்றி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை கூறினார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள வசந்த முதலியை ஸ்ரீதமதேரரை விடுதலை செய்ய வலியுறுத்தி பெண்கள் இருவர் பாத யாத்திரை ஒன்றினை முன்னெடுத்தனர். பாத யாத்திரை மூலமாகவோ அல்லது பதாதைகளை ஏந்திய வண்ணம் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பினை வெளியிடுவதற்கு நாட்டில் உள்ள அனைத்து சாதாரண பிரஜைகளுக்கும் உரிமை உள்ளது. பாத யாத்திரை செல்ல முடியும், பதாதைகளை ஏந்திய வண்ணம் எதிர்ப்பில் ஈடுபட முடியும், கருத்துக்களை முன்வைக்க முடியும். இவையெல்லாம் நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை மனித உரிமைகளாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்புலத்தில் இருப்பவர்கள் மறைந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். இருப்பினும் தங்களின் பாவங்களுக்கு மிகவும் வேதனையான கர்ம வினையை சந்திக்க நேரிடும் என்று தவறு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதனை நாம் மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கனிமுள்ள பொள்ளத்த பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீட்டுத் திட்டத்தை குறித்த குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி எனக்கு தனிப்பட்ட வகையில் தெரிவித்தார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நமக்கு வந்த மறுநாளே அவர் என்னை தொலைபேசி மூலம் அழைத்து அவற்றையெல்லாம் எவ்வாறு வெளிப்படையாக கூற முடியும் என்று கேட்டார். அறிக்கைகளை சிபாரிசு செய்ய வேண்டியது நீங்கள் இல்லை, இதனை போலீசாரிடம் நீதிமன்றத்திடம் ஒப்படையுங்கள் என்று நான் அவரிடம் கூறினேன். அதற்கு அவர் ஒன்றும் கூறவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அன்று பாதுகாப்பிற்கு பொறுப்பாக இருந்தவர் ஏன் அவருடைய பொறுப்புகளை மறைப்பதற்கு முயற்சிக்கின்றார்? அதன் பின்னணியில் அரசியல் சதி ஒன்று இருப்பதாக பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவும் கூறினார். எதிர்வரும் மார்ச் 19 முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏதேனும் தடைகள் காணப்படுகின்றனவா? அவ்வாறு தடைகள் காணப்படுமாயின் அவை எவை என்பன குறித்து விளக்கம் அளிக்குமாறு பெப்ரல் அமைப்பினர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எழுத்து மூலமாக கேள்வியொன்றை முன்வைத்துள்ளனர். அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்திக் கொண்ட இறையாண்மை பலத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்களுக்குள்ள உரிமையை பாதுகாப்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முதன்மையான பொறுப்பாகும் என பெப்ரல் அமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு விடுத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சிறப்பானது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். 2023 வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு உரையாற்றியிருந்தார். இதன் பின்னர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய மஹிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நல்லதொரு வரவு செலவு திட்டம், வேறு என்ன கூறுவது? நல்ல வரவு செலவு திட்டம் அவ்வளவுதான் என மஹிந்த கூறினார். அப்படியென்றால் முன்னாள் நிதியமைச்சர் வாசல் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை விடவும் இது நல்லது என கூறுகின்றீர்களா என மஹிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மகிந்த தேவையில்லாத கேள்விகளை அல்லவா கேட்கின்றீர்கள் என கூறிவிட்டு கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்று விட்டார்.